அதிகாலையிலேயே தலைமை ஆசாரியர்கள் சமூக தலைவர்களுடனும் நீதி சட்ட ஆசிரியர்களுடனும் முழு ஆலோசகரின் நீதிமன்றத்தினருடனும் ஒரு தீர்மானத்திற்கு வந்தார்கள். அதன்படி அவர்கள் இயேசுவை கட்டி கொண்டு போய் பிலாத்துவிடம் ஒப்படைத்தார்கள். பிலாத்து அவரிடம், நீ யூதருடைய அரசனா என்று கேட்டார். அதற்கு இயேசு, ஆ, நீ சொல்கிறபடியேதான் என்றார். தலைமை ஆசாரியர்கள் அநேக குற்றச்சாட்டுகளை அவர் மேல் சுமத்தினார்கள். எனவே பிலாத்து திரும்பவும் அவரிடம், நீ பதில் சொல்ல மாட்டாயோ? பா, எத்தனை குற்றச்சாட்டுகளை அவர்கள் உன்மேல் சுமத்துகிறார்கள் என்றார். இயேசுவோ பதில் எதுவும் சொல்லவில்லை. அதனால் பிலாத்து வியப்படைந்தார். பண்டிகை காலத்தில் மக்கள் விடுதலை செய்யும்படி கேட்கும் ஒரு கைதியை ஆளுநர்கள் விடுதலை செய்வது வழக்கமாயிருந்தது. அந்நாட்களில் சில கிளர்ச்சிக்காரர்களுடன் பரபாஸ் என்னும் பெயருடைய ஒருவனும் சிறையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார். இவர்கள் கிளர்ச்சி ஏற்படுத்தி கொலையும் செய்திருந்தார்கள். மக்கள் கூடி வந்து பிலாத்துவிடம் வழக்கமாக செய்து வந்தது போல் இம்முறையும் தங்களுக்கு ஒருவனை விடுவிக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது பிலாத்து அவர்களை பார்த்து, யூதருடைய அரசனை நான் விடுதலையாக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா என்று கேட்டான். தலைமை ஆசாரியர்கள் பொறாமையின் காரணமாக இயேசுவை தன்னிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆனால் தலைமை ஆசாரியர்களோ பரபாசையே பிலாத்து விடுதலை செய்ய வேண்டும் என்று அவனை கேட்கச் சொல்லி கூடியிருந்த மக்களை தூண்டிவிட்டார்கள். எனவே பிலாத்து அவர்களிடம், அப்படியானால் நீங்கள் யூதருடைய அரசன் என்று சொல்லுகிற இவனுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அவர்களோ, அவனை சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். பிலாத்து அவர்களை பார்த்து, ஏன், அவன் என்ன குற்றம் செய்தான் என்று கேட்டான். ஆனால் அவர்களோ, அவனை சிலுவையில் அறையும் என்று இன்னும் அதிகமாய் சத்தமிட்டார்கள். பிலாத்து கூடியிருந்த மக்களை திருப்தி செய்ய விரும்பி பரபாசை அவர்களுக்கு விடுதலை செய்தான். இயேசுவையோ அவன் சவுக்கால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்புக் கொடுத்தான். போர் வீரர்கள் இயேசுவை அரண்மனை முற்றத்தில் உள்ள ஆளுநர் தலைமையகத்திற்கு கொண்டு சென்று மற்ற எல்லா ராணுவ வீரர்களையும் ஒன்று கூட்டினார்கள். அவர்கள் இயேசுவுக்கு கருஞ்சிவப்பு உடையை உடுத்தி முட்களினால் ஒரு முடியை பின்னி அதை அவருடைய தலையின் மேல் வைத்தார்கள். பின்பு அவர்கள், யூதருடைய அரசனே வாழ்க என்று சொல்லி இயேசுவை ஏளனம் செய்தார்கள். அவர்கள் ஒரு தடியினால் திரும்ப திரும்ப அவரை தலையில் அடித்து அவர் மேல் துப்பினார்கள். அவர்கள் அவர் முன்பாக முழங்கார்படியிட்டு அவரை வணங்கினார்கள். இவ்வாறு அவரை ஏளனம் செய்த பின்பு அந்த கருஞ்சிவப்பு உடையை கழற்றிவிட்டு அவருடைய மேல் உடையை அவர்கள் அவருக்கு உடுத்தினார்கள். பின்பு அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். போகும் வழியில் சிரேனே ஊரைச் சேர்ந்த சீமோன் என்னும் ஒரு மனிதன் நாட்டுப்புறத்தில் இருந்து வந்து அவனும் அவ்வழியாய் போய்க் கொண்டிருந்தான். இந்த சீமோன் அலெக்சாந்தருக்கும் ரூபுவுக்கும் தகப்பன். அவனை சிலுவையை தூக்கிச் செல்லும்படி ராணுவ வீரர் வற்புறுத்தினார்கள். அவர்கள் இயேசுவை கொல்கதா எனப்பட்ட ஒரு இடத்திற்கு கொண்டு வந்தார்கள். கொல்கதா என்பதன் அர்த்தம் மண்டையொட்டின் இடம் என்பதாகும். அப்பொழுது அவர்கள் வெள்ளைப்போளம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். ஆனால் அவரோ அதை குடிக்க மறுத்தார். பின்பு அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவருடைய உடைகளையோ தங்களுக்குள் பங்கிட்டுக் கொண்டார்கள். உடையில் எதை யார் எடுத்துக் கொள்வது என்று தீர்மானிப்பதற்காக சீட்டு போட்டார்கள். அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்த போது காலை 9 மணியாயிருந்தது. அவருக்கு எதிராக சிலுவையில் யூதரின் அரசன் என்ற குற்றச்சாட்டு எழுதப்பட்டிருந்தது. அவர்கள் அவருடன் 2 கள்வர்களை, ஒருவனை வலது பக்கத்திலும் மற்றவனை இடது பக்கத்திலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள். அவர் குற்றவாளிகளுடன் கணக்கிடப்பட்டார் என்ற வேத வசனம் இதன் மூலமாய் நிறைவேறிற்று. அவ்வழியாய் கடந்து சென்றவர்கள் ஏளனம் செய்தார்கள். அவர்கள் தங்கள் தலைகளை ஏளனமாய் அசைத்து, ஆலயத்தை அழித்து அதை 3 நாட்களில் கட்டுகிறவன் நீதானே, சிலுவையிலிருந்து இறங்கி வந்து உன்னையே காப்பாற்றிக்கொள் என்றார்கள். அவ்விதமாகவே தலைமை ஆசாரியர்களும் நீதி சட்ட ஆசிரியர்களும் ஒருவரோடொருவர் அவரை குறித்து ஏளனமாய் பேசினார்கள். அவர்கள், இவன் மற்றவர்களை ரட்சித்தான், தன்னையோ காப்பாற்றிக் கொள்ள முடியாதிருக்கிறான். இஸ்ரவேலின் அரசனான இந்த கிறிஸ்து இப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது அதை கண்டு நாங்கள் விசுவாசிப்போம் என்றார்கள். அவருடனே சிலுவையில் அறையப்பட்டவர்களும் கூட அவரை ஏளனம் செய்தார்கள்.
பகல் 12 மணியான போது பூமி எங்கும் இருள் சூழ்ந்தது. அது மாலை 3 மணி வரை நீடித்திருந்தது. மாலை 3 மணி ஆன போது இயேசு உரத்த குரலில் ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று கதறினார். அதன் அர்த்தம், என் இறைவனே என் இறைவனே, ஏன் என்னை கைவிட்டு விட்டீர் என்பதாகும். அருகே நின்றவர்களில் சிலர் இதை கேட்டபோது, கேளுங்கள், இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். அப்பொழுது ஒருவன் ஓடிப்போய் கடற்பஞ்சை எடுத்து புளித்த திராட்சை ரசத்தில் தோய்த்து ஒரு தடியில் கட்டி அதை இயேசுவுக்கு குடிக்க கொடுத்தான். அவன், இப்பொழுது அவனை அப்படியே விடுங்கள், அவனை கீழே இறக்குவதற்கு எலியா வருகிறானோ பார்ப்போம் என்றான். அப்பொழுது இயேசு சத்தமிட்டு கதறி தனது கடைசி மூச்சை விட்டார். அவ்வேளையில் ஆலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழ்வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. இயேசுவுக்கு முன்பாக அங்கு நின்று கொண்டிருந்த 100 அதிபதி அவர் எப்படி இறந்தார் என்பதை கண்டான். அப்பொழுது அவன், நிச்சயமாகவே இந்த மனிதன் இறைவனுடைய மகனேதான் என்றான். சில மகளிர் தூரத்தில் நின்று அதை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுள் மகதலேனா மரியாளும், சின்ன யாக்கோபு, யோசே என்பவர்களின் தாயாகிய மரியாளும், சலோமியும் இருந்தார்கள். இயேசு கலிலேயாவில் இருந்தபோது இந்த பெண்கள் அவரை பின்பற்றி அவருடைய தேவைகளை கவனித்தவர்கள். அவரோடு எருசலேமுக்கு வந்திருந்த வேறு அநேகம் பெண்களும் கூட அங்கிருந்தார்கள். அந்த நாள் ஓய்வு நாளுக்கு முந்தின நாளான ஆயத்த நாளாயிருந்தது. மாலை வேளையான போது அரிமத்தியா ஊரைச் சேர்ந்தவனும் நீதிமன்றத்தின் முக்கிய அங்கத்தவனுமான யோசேப்பு துணிச்சலுடன் பிலாத்துவிடம் போய் இயேசுவின் உடலை தரும்படி கேட்டான். இவன் இறைவனின் அரசுக்காக காத்து கொண்டிருந்த ஒருவன். இயேசு அதற்குள்ளாகவே இறந்து விட்டார் என கேட்ட பிலாத்து வியப்படைந்தான். அவன் 100 அதிபதியை கூப்பிட்டு, இயேசு இறந்து விட்டாரா என்று கேட்டான். 100 அதிபதியிடமிருந்து அதை உறுதி செய்து கொண்ட பின் அவன் இயேசுவின் உடலை யோசேப்பிடம் கையளித்தான். எனவே யோசேப்பு மென்பட்டு துணியை கொண்டு வந்து அந்த உடலை கீழே இறக்கி அதை அந்த துணியினால் சுற்றினான். பின்பு அதை கற்பாறையில் வெட்டப்பட்டிருந்த ஒரு கல்லறையில் வைத்து அதன் நுழைவாயிலில் ஒரு கல்லை புரட்டி மூடினான். மகதலேனா மரியாளும், யோசேயின் தாயாகிய மரியாளும் அவர் கிடத்தப்பட்ட இடத்தை கண்டார்கள்.